अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸ் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அமுச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். ஜூன் 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். ஜூன் 12ஆம் தேதி வைகாசி விசாகம், துர்கை அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யும் பொழுது உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி அடையும். முடிஞ்சதுன்னா 5 சுமங்கலிகளுக்கு உங்களாலான புடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் ஆற்றுல வந்து நீங்கள் சாப்பாடு போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை விருத்தி நடக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜூன் 14ஆம் தேதி வட்ட சாவித்திரிக்கான ஒரு நாள், கௌரி பூஜை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா ரீதியிலையும் பணம் எடுப்பீங்க, பணத்தை பார்ப்பீங்க, குடும்பம் குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், அபாரமான பேச்சு திறமை. இந்த கும்பராசி நண்பர்களில் பிறந்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களை இருக்கிறது, இன்டர்நெட் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில், ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய வல்லமை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு நல்ல விஷயம் வரும். ஆசிரியர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், பில்டிங் ப்ரொடக்ஷன் சார்ந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள், கட்டுமானம் சார்ந்த துறைகளுக்கு யோகமான காலகட்டங்கள், அரசாங்க உத்தியோகிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், பண உதவிகள் உங்களை தேடி வரும், நல்ல ஒரு பண புழக்கம் ஏற்படும், மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள், அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவோம் பிலோ பாவர்ட்டி லைன், அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும், வீட்டில் ஒரு திடீர் சந்தோஷம் நடக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஆரோக்கியமான விவாதங்கள், அதை சார்ந்த நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கப்படும், உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி சால்வ் பண்ணி வைப்பீங்க, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. எல்லாவற்றிலும் முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க, கனமான தன பிராப்தம் ஏற்படும், உடம்பு கொஞ்சம் போடும், அது அதிகமான சாப்பாடு உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, திடமான பதார்த்தங்கள், பீஸா பர்கர் ஜாம், ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து அது தகுந்தவாறு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பரிசிரமம்னு சொல்லுவோம், நம்ம பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கிடைக்கும். முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பல விதங்களில் ஸ்லோவாக இருக்கிறது நல்லது, தடர் தடர்னு போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது எல்லாமே நல்லது கொடுக்கும்னு சொல்லலாம். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, வீட்டை சார்ந்த விஷயங்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா சேரும். மெயினாக மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு நல்லா செட் ஆகும், அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை செட் ஆகும். அம்மா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் யோகமான காலகட்டங்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மெடிசின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பயோடெக்னாலஜி படிக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 100%-70% இருக்குது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும்.
மீனராசி நண்பர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு சிறு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்குலாம் பலவிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. பொதுவாகவே மீனராசி நண்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அத்தை கிட்டேருந்து மாமா கிட்டேருந்து ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் வாங்கணும்னா வாங்கலாம். அவங்க லைஃப்பில் வந்து பிரச்சனையாகவே இருக்குன்னா அது சால்வ் ஆகும், உங்களால் சால்வ் ஆகும். யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசி முடிவெடுத்து நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பல விதங்களில் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, அருமையான வண்டி வாங்குவீங்க. சார் சிபிஜெட் சார், யமஹா சார் அப்படின்னு நல்ல பிராண்டட் வண்டிகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லா நடைபெறும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. உங்கள் வீட்டில் அருமையான ஒரு குழந்தை பிறக்கும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் 1 கிராம் தங்க மாதிரி வாங்கியிருப்பீங்க. இந்த மாதம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்த வச்சுட்டு புது இடம் வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க. கூட்டு முயற்சிகள்னு சொல்லுவோம், 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஓரியன்டில் பிஸ்னஸ் தொடங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க. பேச்சு தான் கௌரவத்தை கொடுக்கும். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மீனராசி நண்பர்களாக இருந்தாலும் யோகமான காலகட்டங்கள். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர் டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, வாக்கிங் போகிறது ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கும். உங்களுக்கு உடம்பு மெலிஞ்சிருக்கணும், ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல. முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்கள், மனசை தேரும். எப்போ நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ நிறைய காதில் கேட்குறீங்களோ அப்போ நல்லது நடக்கும். தூக்கத்தை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் வராது, நல்லா தூங்குவீங்க. நன்மைகள் அபாரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் நல்லா படிக்கணும், அப்போ தான் மனசில் ஏறும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கான்செப்ட்ஸ் நிறையா நல்லா தெரியும், ஆனால் இந்த மக்கப் பண்ணி எழுத தெரியாதுன்னு சொல்லலாம். அது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் அது ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு ஒரு வரம்னு சொல்லலாம். கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவன் தான் மேலே வருவான், மக்கப் பண்ணி அடிக்கிறவன் மேலே வரமாட்டான். மார்க்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுறது, யூஸே கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தோம்னா 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஐட்டம் 100%-70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ராமானுஜர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, பகான்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணும் இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸ் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அமுச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். June 2 ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்த ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.